फ्रेंड्स वेलकम टू संगीता क्रिएटिव किचन इनके कर्नाटका स्पेशल अक्की रोटी एप्पी सेरदन पाकला और अगलमाना कड़ाई एड़तर कें अदला मूनु ग्लास तन्नी विटकला पेरिया ग्लास ला नल्ला कोदिकेटो इपो एक टीस्पून एन्ने विटकला उन्नेगल टीस्पून पोल सॉल्ट ऐड पन्निक्रें इदे अरे किलो अरसी मावुक्कु नल्ला कोदिकेटों इप्पो मीडियम फ्लेम वेच्चिकोंगा ना परप्पु कडैवोल्ल अंद मत्त एडुत्तिरुक्केन इप्पो कोंज कोंजमा अरसी मावा सेत्तु सेत्तु नल्ला कलंदु विट्टुक्कलाम ना अरे किलो अरसी मावा एडुत्तिरुक्केन ஒரு ஸ்பாட்சுலா வெச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஆற விடுங்க மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ 1/2 hour ஆயிடுச்சு இப்போ சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் வெங்காயம் 2 சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகாய் 4 கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் துருவி சேக்கறதா இருந்தாலும் சேக்கலாம் நல்ல ரோஸ்டட் பீனட் கூட சேக்கலாம் புளிச்ச தயிரை வந்து நான் இப்போ சேர்த்துக்கறேன் புளிச்ச தயிர் சேக்கறதனால அக்கி ரொட்டி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்ச கொஞ்சமா விட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப பிரஷர் கொடுக்க கூடாது லைட்டா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல சாஃப்ட்டான மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மேல மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இல்லனா காஞ்சிடும் ஈர துணி போட்டு கூட நீங்க மூடிக்கலாம் இப்போ வாழை இலை எடுத்துர்க்கேன் அதல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்ல கிரீஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் பெருசா நீங்க மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் எட்ஜஸ் எல்லாம் நீங்க சரி பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம மீடியமா நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம் ரொம்ப தின்னா தட்டினோம்னா எடுக்கும்போது உடைஞ்சிடும் அதனால நாம இந்த மாதிரி தட்டிக்கலாம் சூடான தோசை கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நாம இத அப்படியே போட்டுக்கலாம் மேலையும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் இந்த மாதிரி பிரவுன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நாம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு அக்கி ரொட்டி இதே மாதிரி நாம எல்லா மாவையும் நாம வேக வச்சு எடுத்துக்கலாம் கஷ்டம்லாம் இல்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் ஒன்னு வேகறதுக்குள்ள நாம இன்னொன்னு ரெடி பண்ணிக்கலாம் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அக்கி ரொட்டிக்கு வரமிளகா சட்னி சூப்பரா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி நீங்களும் வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க